ஒரு பந்தினை மேல்நோக்கி எறிந்தால் ஈர்ப்பு விசை காரணமாக அது பூமிக்கே திரும்பி வருகிறது. புவிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் காரணமாகவே நிலவு புவியை சுற்றி வருகிறது. நிறையுள்ள எல்லா பொருட்களுக்கும் இடையே ஈர்ப்பியல் விசை செயல்படுகிறது. ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். புரோட்டானும் எலக்ட்ரானும் நிறையுடைய பொருளாக இருப்பதால் இரண்டுக்கும் இடையே ஒரு ஈர்ப்பியல் விசை செயல்படும். இதுபோல இவை இரண்டும் மின்னூட்டங்களாக இருப்பதால் இவைகளுக்கிடையே நிலைமின்னியல் விசையும் செயல்படும். இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. இந்த இரு விசைகளில் எது பெரியது? நிலைமின்னியல் விசையா இல்லை ஈர்ப்பியல் விசையா? இதற்கான விடையை இந்த காணொளியில் காண்போம். ஈர்ப்பியல் விசை நிறையை பொறுத்து அமையும். ஆனால் நிலைமின்னியல் விசையோ மின்னூட்டங்களை பொறுத்து அமையும். ஈர்ப்பியல் விசை எப்பொழுதும் கவர்ச்சி விசையாக மட்டுமே இருக்கும். நிலைமின்னியல் விசையோ கவர்ச்சி விசையாகவோ அல்லது விரட்டு விசையாகவோ இருக்கலாம். இரண்டு விசைகளும் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு நேர்த்தகவில் அமையும். பொருளின் மீதான ஈர்ப்பியல் விசை எஃப்ஜி சமம் ஜி எம்இ எம்பி பை ஆர் ஸ்கொயர். இங்கு ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு 6.67 இன்று 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் ஆகும். ஜி எம்இ எம்பி மற்றும் ஆர் மதிப்புகளை பிரதியிடும்போது ஈர்ப்பியல் விசையின் மதிப்பு 3.4×10^-47 நியூட்டன் என கிடைக்கிறது. இதுபோல நிலைமின் விசையினை கூலும் விதிப்படி கூறலாம். எஃப்இ சமம் K×Q1Q2R² என எழுதலாம். கே என்பது கூலும் மாறிலி. இதன் மதிப்பு 1/4πε0 ஆகும். கே கியூஒன் கியூடூ மற்றும் ஆர் மதிப்புகளை பிரதியிடும்போது நிலைமின்னியல் விசையின் மதிப்பு எஃப்இ சமம் 8.2×10^-8 நியூட்டன் என கிடைக்கிறது. எஃப்இ வகுத்தல் எஃப்ஜியின் மதிப்பை கண்டுபிடிக்கும்போது எஃப்இ பை எஃப்ஜி சமம் 8.2×10^-8 வகுத்தல் 3.4×10^-47 சமம் 2.41×10^-39 என கிடைக்கிறது. அதாவது எஃப்இ ஆனது எஃப்ஜியை விட ஏறக்குறைய 10^39 மடங்கு அதிகமாக இருக்கிறது. எனவே எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் துகள்களின் பரிணாமம் மிகவும் சிறியதாக இருப்பதனால் இங்கு எஃப்ஜியை புறக்கணிக்கலாம். ஆனால் எல்லா சூழல்களிலும் ஈர்ப்பியல் விசையை புறக்கணிக்க இயலாது. ஒரு சீப்பினை எடுத்து தலைமுடியின் மேல் சிறிது நேரம் தேய்த்தால் உராய்வினால் தலைமுடியில் இருக்கும் எலக்ட்ரான்களில் சில சீப்பின் மேல் இடமாற்றமடைகிறது. எதிர் மின்னூட்டங்களினால் மின்னேற்றம் செய்யப்பட்ட சீப்பினை கிழிக்கப்பட்ட சிறிய பேப்பர் துண்டின் அருகே கொண்டு செல்லும்போது சீப்பு நேர்மின்னூட்டம் பெற்ற பேப்பர் முனையை ஈர்க்க தொடங்குகிறது. இப்பொழுது பேப்பர் துண்டின் நிறையினால் உருவாகும் ஈர்ப்பியல் விசையை புறக்கணிக்க முடியாது. ஈர்ப்பியல் விசை கீழ்நோக்கி செயல்படும், நிலைமின்னியல் விசை மேல்நோக்கி செயல்படும். நிலைமின்னியல் விசை ஈர்ப்பியல் விசையினை விட அதிகமாக இருக்கும்போது பேப்பர் துண்டு சீப்பினை நோக்கி நகரத் தொடங்கும்.